ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா, அதாவது டெஸ்ட் லேம்ப், அதாவது நம்ம வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து எப்படி டெஸ்ட் லேம்ப் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் இல்லை மோட்டர் வைண்டிங் இந்தமாரி ஓட வேலை செய்கிறவங்க அனைத்துக்கும் டெஸ்ட் லேம்ப்ங்கிறது அவசியமான ஒரு முக்கியமான ஒரு இது தான். ஏன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். அதாவது ஃபேன் காயில் கொண்டு முதல்ல ஃபேன் காயில் செக் பண்ணலாம், அடுத்து ஒரு ஒயர் போயிடுச்சா ஒயர் செக் பண்ணலாம், இல்லை கெப்பாசிட்டர் செக் பண்ணலாம், அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா டியூப் லைட் சோக் செக் பண்ணலாம். இது போல் வந்து எல்லாமே செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் எளிய முறையில் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மூணு பிட்டு ஒயர் எடுத்துக்கங்க, ஒரு ஹோல்டர் எடுத்துங்க, ஒரு 100 வால்ட்ஸ் பல்ப்பு இல்லை 200 வால்ட் பல்ப்பு, இது ரெண்டு தான் எடுத்துக்கணும். குண்டு பல்ப்பு தான் எடுத்துக்கணும், மற்றது எல்இடி பல்ப் எடுக்கக்கூடாது, சரிங்களா? 100 வால்ட் பல்ப்பு இல்லை 200 வால்ட், இது ரெண்டில் வந்து எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு ஹோல்டரு, மூணு ஒயரு, அது இல்லாத வந்து டூ பின் டாப்பு, இதை எடுத்துக்கங்க, சரிங்களா? இதை எடுத்துகிட்டு நான் எளிய முறையில் எப்படி நான் சொல்கிறேன்னா, அதேமாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம வீட்டில் இதெல்லாம் அவசியமான ஒரு முக்கியமான பொருள் தான். இது எலக்ட்ரிக்கலுக்கு தான் தேவைப்படும் அப்படின்லாம் கிடையாது, வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயர் எடுத்துங்க, ஒரு ஒயர் எடுத்து அதை முன்னாடி வந்து சீவிக்கிங்க, சீவிக்கிட்டு அதை ஹோல்டரில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் அதோடய ஃபஸ்ட்டோட மெத்தடு. எப்பவுமே வந்து நார்மலாக நம்ம ஹோல்டரில் கொடுத்துருவோம். அதேமாதிரி கொடுத்துட்டு நான் எப்படி எல்லாமே செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், எதை இருந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போக்கி நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பொருளை மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், மற்றதை பண்ணலாம். இப்போ ஹோல்டரில் வந்து எப்பவுமே ரெண்டு நாப்பு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது ஒன்று நியூட்ரல், ஒன்று பேஸ் கொடுக்குற மாரி. அதில் வந்து நீங்கள் எதில் வேணால் கொடுத்துக்கலாம், இதில் தான் கொடுக்கணும் அப்படியே அவசியம் கிடையாது, எதில் வேணால் கொடுக்கலாம். டெஸ்ட் லேம்ப்ங்கிறது ஒரு அவசியமான பொருள் தான், எல்லா ஒரு எலக்ட்ரிஷியனுக்கும் தேவை. இது வந்து நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு ஒயரும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெண்டு ஒயருமே ஹோல்டர்லேயே கொடுத்துருங்க, சரிங்களா? ரெண்டு ஒயர் எப்பவுமே நம்ம நார்மலாக ஹோல்டரில் கொடுப்போம் பார்த்தீங்களா, பேஸ் நியூட்ரல், அந்த மெத்தட்லேயே வந்து நீங்களும் ரெண்டு ஒயருமே எடுத்து இதிலே கொடுத்துருங்க, ஹோல்டர்லேயே கொடுத்துருங்க. ஹோல்டரில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மெத்தட் நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்படி இப்போ கொடுக்குற மாரி நான் கொடுத்துருக்க மாரி நீங்களும் வந்து ஹோல்டரில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானும் ஹோல்டரில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு அந்த மே டாப்பை வந்து அதில் போட்டுக்க டைட் வச்சுக்கிங்க. இப்போ இதுமாரி வந்து நீங்களும் வந்து ஹோல்டரை ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ ஹோல்டரில் வந்து ரெண்டு ஒயர் நான் எடுத்துருக்கேன், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் இருக்குது, ஹோல்டரில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு ஒயர் வச்சுருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு கீழே வச்சுருக்கேன், அது காட்டுறேன். ஒயர் எப்பவுமே கொஞ்சம் லென்த்தாக, டெஸ்ட் லேம்புக்கெலாம் கொஞ்சம் லென்த்தாக போட்டு வைங்க. அதுக்கு தான் நானும் லென்த்தாக போட்டுக்கேன், சும்மா ஸ்டார்ட்டாக போட்டுக்கிறக்கூடாது. வீடியோக்கோசரம் நான் போடல, நமக்கு தேவைப்படுங்கிறதுக்கோசரம் நான் லென்த்தாகவே போட்டிருக்கேன், சரிங்களா? இன்னொரு ஒயரும் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து இன்னொரு ஒயர் எடுத்துட்றீங்க பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து டூ பின் டாப்பில் வந்து ஒரு ஒயர் கொடுங்க, சரிங்களா? அதாவது ஹோல்டர்லேருந்து ஒரு ஒயர் விட்டு வந்துடுங்க. இந்த நார்மலாக ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் தனியாக ஒரு ஒயர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒயரும் அந்த ஹோல்டர்லேருந்து ஒரு ஒயரும் வந்து டூ பின்னில் கொடுத்துருங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தனியாக நான் ஒரு ஒயர் வச்சுருந்தேன், அந்த ஒயரை வந்து டூ பின் டாப்பில் கொடுத்துருங்க. அப்படி இல்லை, அந்த ஹோல்டர்லேருந்து ஒரு ஒயர் வந்து அதுவும் டூ பின் டாப்பில் கொடுத்துருங்க. அப்போ ஹோல்டரில் ஒரு ஒயர் இருக்கும், இந்த டூ பின் டாப்லேருந்து இன்னொரு ஒயர் போகும். இந்த ரெண்டு ஒயர் தான் நமக்கு அவசியம் தேவை, ஏன்னா இது ரெண்டே வந்து தான் நம்ம டெஸ்ட் லேம்பை வந்து லைட்டை வந்து செக் பண்ண, மற்ற பொருளை வந்து நம்ம செக் பண்ணுறதுங்கிறது. இப்போ நான் வந்து அந்த ஒரு ஒயர் தனியாக கொடுத்துட்டேன், அப்புறம் அந்த ஹோல்டர்லேருந்து வர ஒரு ஒயரை தனியாக எடுத்து அது வந்து இதுக்கு கொடுக்குறேன், இது இந்த டூ பின் டாப்பில் வந்து நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குள்ள தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம், லாஸ்ட் வரைக்கும் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டால் தான் உங்களுக்கும் புரியுன்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ அதை வச்சு நீங்களும் ஃபிட் பண்ணிக்கங்க. இது வந்து நமக்கு த்ரீ பின் டாப்பு, டூ பின் டாப் இல்லாமல் அப்படியே சொருவலாம், பட் அதில் ஏதோ லூஸ் கனெக்ஷன் வந்தேன்னா சரியாக செக் பண்ண முடியாதுங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த மெத்தடில் வந்து டூ பின் டாப்பு கண்டிப்பாக போட்டாகணும் அப்படிங்கிறது தான் போட்டு போகிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த இதுலேயும் வந்து கையில் வச்சு பண்ணுறதை விட ஒரு ஏதாவது வேறு ஒரு மெத்தடில் வச்சு இப்படியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கரண்ட் ஒயரை கையில் வச்சு தான் செக் பண்ணணும். கரண்ட் ஒயர் கையில்னா கரண்ட் ஒயர் கையில் இருக்கும், மீதி அந்த முனையை வந்து டச் பண்ணக்குள்ளே எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டேரெக்டாக ஒரு ஒயர் ஹோல்டர், அதாவது டூ பின் டாப்லேருந்து டேரெக்டாக ஒரு ஒயர் ஹோல்டருக்கு போயிடுச்சு, ஹோல்டர்லேருந்து ஒரு ஒயர் பிட்டு ஒயர் நான் நிப்பாட்டிருக்கேன், இது டூ பின் டாப்லேருந்து ஒரு ஒயர் பிட்டு ஒயர் நிப்பாட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காட்டுறேன் இருங்க, ஏன்னா வீடியோவில் லாங்கில் காட்டினாலும் உங்களுக்கு சரியாக புரியாது. எதுக்கு ஒயர் இவ்வளோ வசவசன்னு போட்டிங்கன்னு காட்டாதீங்க. இப்படிலாம் ஒயர் லென்த்தாக வச்சுருந்தா தான் நம்ம ஒன்று ஏதாவது ஒன்று செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒயர் இதுமாரி இது ரெண்டையும் வந்து முனையை வந்து சீவி வச்சுக்கிங்க.
இது இப்போ ரெண்டு டச் பண்ணக்குள்ளே தான் நமக்கு சீரீஸில் வந்து எரியும், லைட் எரியும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது இருந்தாலும் எலக்ட்ரிஷியனுக்கும் தேவைப்படும், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, இது சாரி ப்ளம்பிங்கிறேன், எலக்ட்ரிஷியனுக்கும் தேவைப்படும், அடுத்து வந்து எலக்ட்ரானிக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தேவைப்படும். அந்த டிவி மிக்ஸி இதுமாரி ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களும் தேவைப்படும். இதில் வந்து நம்ம எல்இடி பல்ப் எதுவும் போடக்கூடாது, அதான் ஒரு முக்கியமான விஷயம். 100 வால்ட் இல்லை 200 வால்ட் பல்ப் ஏதாவது போடணும், சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட்டை கொடுத்து செக் பண்ணிக்குவோம். இப்போ அதில் கரண்ட்டு கொடுத்தாச்சு, கரண்ட்டு கொடுக்கல, இப்போ ரெண்டு இதுவும் எரியக்குள்ள இப்போ எரியுதுங்களா? இதுதான் டெஸ்ட் லேம்புங்கிறது, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், டெஸ்ட் லேம்பு நல்லா இருக்கா, ஏதாவது ஒரு பொருளை செக் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக நான் அப்படியே பக்கத்தில் ஒரு நம்ம டெஸ்ட் இருந்துச்சு, அந்த டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுறேன். டெஸ்ட்டில் வந்து இந்தாண்டா வந்து நம்ம இதில் வச்சக்குள்ள லைட் எரியுது பாருங்கள், அது பல்ப் எரியாது, சரிங்களா? பல்ப் எரியாது, பல்பில் வந்து இண்டக்ஷன் மட்டும் எரியாது, பல்ப் இதில் வந்து காட்டாது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு டெஸ்டர் நல்லாயிருக்கு, சரிங்களா? இதுமாரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து டெஸ்ட்டு செக் பண்ணி காட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு பல்பு செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான், எல்இடி பல்பு ஏறி நம்ம ரீப்ளேஸ் பண்ண பல்பு தான். இந்த பல்பையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அப்படிங்குள்ள பல்பும் நல்லா தான் இருக்குது, சரிங்களா? இது வந்து டெஸ்ட் லேம்பு, இது வந்து வேறு மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். நம்ம மட்டும் உங்களுக்கு எனக்கு பக்கத்துலேயே இருந்த பொருளை வச்சு நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே வந்து இப்போ இது பாருங்கள், இப்போ அந்த லைட்லாம் எரியுது பாருங்கள். அப்படிங்குள்ள டெஸ்ட் லேம்பு இப்படி வச்சு நம்ம எரிய வச்சு காட்டலாம், சரிங்களா? அதே வந்து ஒரு குண்டு பல்ப்பு, ஒன்று பீஸ் போன பல்ப்பும் பக்கத்துலேயே இருந்துச்சு, அதை வச்சு அது எரியுதா இல்லையானு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குண்டு பல்ப்பு ஒன்று எடுத்திருக்கேன். குண்டு பல்ப்பில் சுத்தமாக எரியலை, ஏன்னா அது பீஸ் போயிடுச்சு, அது எரியலை, சரிங்களா? மற்ற இது எல்லாமே ஃபேனுக்கு, ஃபேனுக்கெலாம் வந்து இப்போ ஃபேன் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அதனால் ஃபேனை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுப்பேன். கண்டென்சரு, சோக்கு இதெல்லாம் செக் பண்ணி காட்டணும் தான் ஆசை. பட் இதான் வந்து நம்ம லைட் லேம்பு ரெடி பண்ணுறதுங்கிறது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன், நன்றி, வணக்கம்.